السلام عليكم ورحمة الله وبركاته மாலை பொழுதில் மாநபியின் மணிமொழிகள் நபி உமாமத் ரழியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸஅலஹு ரஜுல் ஃபகால யா ரசூலுல்லாஹ் மல் ஈமான் قال اذا سرتك حسنتك وساءتك سيئتك فانت مؤمن رواه الحاكم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, கண்மணி நாயிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியதாக ஹஸரத் அபு உமாமா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சன்னிதானத்திற்கு வந்து ஒரு கேள்வி கேட்டார், ஈமான் என்றால் என்ன என்பதாக. நபி அவர்கள் அதற்கு பதில் சொல்லும் பொழுது, உமது நற்காரியங்களால் உமற்கு மகிழ்ச்சியும் தீய செயல்களால் கவலையும் ஏற்படுமானால் நீர் முஃமீன் என்பதாக நபி அவர்கள் பதில் உழைத்தார்கள். இந்த ஹதீஸ் இருக்கிறதே ஹாக்கிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. விளக்கம்: இந்த ஹதீஸரை ஈமான் என்றால் என்ன என்ற கேள்வி கேட்கும் பொழுது, நன்மையான காரியங்களினால் உனக்கு சந்தோஷம் கிடைத்தால், தீமையான காரியத்தின் மூலமாக உனக்கு கவலைகள் ஏற்படுமானால் அதுதான் ஈமான் என்பதாக. உண்மையும் அதுதான். ஒரு மனிதன் தொழும்பொழுது அல்லது குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ்வை திக்ர் செய்யும் பொழுது உள்ளத்தில் ஒரு பூரிப்பு, ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான், தொழும் பாக்கியத்தை தந்திருக்கிறான், ஓதக்கூடிய நசீபை நமக்கு தந்திருக்கிறான் என்ற ஒரு சந்தோஷம் ஏற்படும். அதை தவறு செய்யக்கூடிய நேரத்தில், பாவங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு விதமான கவலையும் அவனுடைய உள்ளத்தில் வருத்தமும் ஏற்படும். அப்படி ஏற்பட்டால் அதுதான் ஈமானுக்கு அடையாளம். உண்மையிலே தவறு செய்யக்கூடியவர், பாவம் செய்யக்கூடியவர் வருத்தப்பட்டால் அவருடைய உள்ளத்திலே ஈமான் வேலை செய்கிறது, ஈமான் அவரை உணர்த்துகிறது என்று பொருள். தமிழில் சொல்வார்கள், குற்றமுள்ள மனது குறுகுறுக்கும் என்பதாக. ஈமான் யாரிடத்தில் இருக்குமோ அப்படிப்பட்ட நபர் தவறு செய்யும் பொழுது அவருடைய உள்ளம் உணர்த்தி கொண்டே இருக்கும், நீ என்ன தவறு செய்திருக்கிறாய், இது தவறான செயல் என்பதாக சொல்லி கொண்டே இருக்கும். ஆக நபியிடத்தில் கேட்கப்பட்டது ஈமான் என்றால் என்று சொல்லும் பொழுது நன்மையான காரியத்திலே மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்படும், பாவமான தீமையான காரியங்களிலே அவனுக்கு கவலையும் உள்ளத்தில் வருத்தமும் ஏற்பட்டால் அவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கிறது என்று பொருள். ஹசரத் அல் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஈமானுடைய ருசி யார் பெற்றுக்கொள்வார்கள் என்று கேட்கப்பட்டது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாக தஅமுல் ஈமான், ஈமானுடைய ருசியை அவர் ருசிப்பார். யார்? மன் ரழிய பில்லாஹி ரப்பா, யார் அல்லாஹ்வை ரப்பாக, இறைவனாக யார் ஏற்றுக்கொண்டாரோ, பொருந்தி கொண்டாரோ, ஒபில் இஸ்லாமி தீனா, தீனுல் இஸ்லாத்தை மார்க்கமாக யார் ஏற்றுக்கொண்டாரோ, ஒபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதர் என்பதாக யார் ஒப்புக்கொண்டாரோ, ஏற்றுக்கொண்டாரோ, அவர் ஈமானுடைய ருசியை ருசித்து விட்டார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையிலே என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம், என்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மனிதன் சொன்னது மட்டுமல்ல, அதை உளப்பூர்வமாக ரப்பை எப்படி வணங்க வேண்டுமோ அப்படி வணங்குகிறார். இஸ்லாம் மார்க்கம் என்ன சொல்கிறதோ அப்படியே கடைபிடிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் எதுவோ அந்த சுன்னத்தை அவர் கடைபிடிக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு ஈமானுடைய ருசி அவர் உணர்ந்து கொள்கிறார் வாழ்க்கையில் என்பதாக நபி சொன்ன வார்த்தை சஹீஹ் முஸ்லீமில் இருக்கிறதை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஈமானுடைய ருசியை பூரணமாக அனுபவிக்கக்கூடிய, வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.